ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது ஆல்க்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ண வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்சைடர் ட்ரேடிங் மூலிமா என்சிஎல் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இக்கட்டான சூழ்நிலையும் இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதனுடைய ஃபண்டமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்ட்ஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்சிஎல் இண்டஸ்ட்ரீஸ், இதோட செக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் செக்டர். கடந்த 2 வருஷமாக கான்ஸ்டன்ட்டாக இதோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நல்ல விஷயம். ஸ்டாண்டலோன் அப்படின்னா தனிச்சையான கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். கன்சாலிடேட்டட் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு மேற்பட்ட கம்பெனியோட வாங்கியிருந்தாவோ இல்லை இணைஞ்சிருந்தாவோ அதை கன்சாலிடேட்டட்ல தான் போடுவாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 23.82. ஸோ இந்த கம்பெனி லாபத்தில் தான் எங்கிட்டு இருக்கு. நல்ல விஷயம். புக் வேல்யூ, இவங்க சொத்தை விற்றாங்க அப்படின்னா ஒரு ஷேருக்கு 147 ரூபா தர அளவுக்கு இவங்ககிட்ட சொத்து இருக்கு. நல்ல விஷயம். ரிசர்வ்ஸ், கஷ்ட காலத்துக்கு தேவையான பணம் எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 619 கோடி வச்சிருக்காங்க. நல்ல விஷயம். டெட், கடனை பொறுத்த வரைக்கும் 236 கோடி இருக்குது. ஸோ அதனால் நம்ம க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் இது தேர்ட் கேட்டகரியில் கொடுக்குறோம். ஸோ இது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்காட்டி நாங்கள் ரெட் சிம்பிள் கொடுத்துருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ணல. ஸோ நாங்கள் ரெட் இதில் மார்க் பண்ணியிருக்கோம். நெட் கரண்ட் அசட்ஸ், குறுகிய காலத்தில் பணம் மாட்டக்கூடிய சொத்து எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 340 கோடி வச்சுருக்காங்க. நல்ல விஷயம். சந்தை மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 778 கோடி. இது நம்ம க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு, அதிகம் ஏற்ற இறக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சேஃப்டி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ப்ரைஸ் டு எர்னிங் ரேஷியோ, பிஇ ரேஷியோ வந்து 7.23. ஸோ இந்த பங்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, கடனுக்கும் மொத்த பங்குக்குமான விகிதம் 1:1 கம்மியாக இருந்தால் நல்லது. அந்த வகையில் இந்த ஷேருக்கு 0.4 தான் இருக்குது, அதுவும் நல்லது. மிக முக்கியமான இன்ட்ரென்சிக் வேல்யூ 250+ மேலே இருக்குது. ஸோ இது வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 172 ரூபாவோட அதிகமாக இருக்குது. ஸோ இதுவும் நல்ல விஷயம். ஸோ இந்த கம்பெனியோட ஓவரால் ஃபண்டமெண்டல் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12:10.5. இது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையும் இந்த கம்பெனியோட ஷேர்ஸை அவங்க கம்பெனிக்காரங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனியோட லாங் டேர்ம் க்ரோத்து மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தான் வாங்கியிருக்காங்க. ஒருவேளை இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு முடிவெடுக்கலாம். இந்த கம்பெனியோட வேல்யூஸ் எல்லாம் வந்து நாங்கள் moneycontrol.com தான் பார்த்து போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். Disclaimer, this is only for educational purpose. Do your own research or ask your financial advisor before investing in stocks. Next video, இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான கண்டெண்ட்டை சந்திப்போம். Until then, bye from Samad Kumar, Algro Investments.